முள்ளம்பாடி வாய்க்காலில் தவறி விழுந்து திருப்பூர் தொழிலாளி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் பகுதியில் உள்ள புள்ளம்பாடி வாய்க்காலில் நாற்காலிகளுக்கு வலை மற்றும் பழுதுபார்க்கும் தொழிலாளி குளிக்க சென்றபோது தவறி விழுந்து மாயமானவரை இன்று காலை சடலமாக அப்பகுதி மக்கள் மீட்டனர். திருப்பூர் மாவட்டம் கிளியூர் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி மகன் நாகராஜ், இவர் ஊர் ஊராக சென்று வீல் நாற்காலிகளுக்கு வலை பின்னுதல் மற்றும் நாற்காலியில் உள்ள பழுதுகளை நீக்கும் பணியை செய்து பிழைப்பு நடத்தி வந்தார். கடந்த 3 நாட்களாக சமயபுரம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தனது 4 நண்பர்களுடன் தங்கி தொழில் செய்து வந்தார். இந்நிலையில் நேற்று மாலை 5 மணிக்கு நண்பர்களுடன் புள்ளம்பாடி வாய்க்காலுக்கு குளிக்க சென்றுள்ளார். குளித்து முடித்து அனைவரும் மேலே சென்றவுடன் மீண்டும் நாகராஜ் படிக்கட்டில் இறங்கி கைகளை கழுவும் போது வழுக்கி விழுந்து தண்ணீரில் மூழ்கி மாயமானார். நண்பர்கள் தேடி கிடைக்காத நிலையில் சமயபுரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். புகாரின் பேரில் சமயபுரம் போலீசார் மாயமானவரை தேடிய நிலையில் இன்று காலை சமயபுரம் நரசிம்மங்கலம் பகுதி புள்ளம்பாடி வாய்க்காலில் குளித்துக் கொண்டிருந்த பொதுமக்களே அவரை சடலமாக மீட்டனர். தகவல் அறிந்து வந்த சமயபுரம் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தண்ணீரில் மூழ்கி இறந்த நபர் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர்.